வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்னைக்கு வந்து நம்ம விளாக்ல வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். லாக்டவுன் டைம்ல என்னெல்லாம் வந்து வீட்டுல ஃபுல் டே ரொட்டீன் வந்து பண்றோன்றது தான் ஜஸ்ட் ஒரு வீடியோவா இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போ. காலையில ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே முதல் வேலை எனக்கு வந்து செடியெல்லாம் வந்து இது போல ஸ்ப்ரே பண்ணிடுவேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா பார்க்கவே உங்களுக்கு ஃபுல் டே செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கும் பார்க்கும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேலை இதை தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த செடியெல்லாம் வந்து பெட்ரூமில் வச்சுருக்கேன். இது கொடை மிளகாய், இப்போ தான் கொஞ்சம் பூ விட்டு வரப்போகுது. இது கொத்தமல்லி, சும்மா தூவி விட்டால் அதுவும் வளர்ந்துருச்சு. இது வெந்தயக்கீரை. காலையில் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. இது வந்து முன்னாடி நாள் கொஞ்சம் எனக்கு சாதம் மீந்திருந்தது, அதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அடித்து இது போல் வடகம் மாதிரி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னா இன்றைக்கி பேன் கேக் பண்ண போகிறேன். பிரகதிக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு டைம் பேன் கேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மிக்ஸை வந்து அது போல் இட்லி மாவு பதத்தில் கரைச்சிட்டு இது போல் பேனில் வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்பவே குயிக்கான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக பேன் கேக் சிரப், மேப்பிள் சிரப் வந்து ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பழம் சாப்பிட்லான்ட்டு இந்த பலாப்பழத்தை கட் பண்ணலான்னு பார்த்தோம். இது நியூ ஜெர்சிலேருந்து வந்துச்சு பலாப்பழம். ஸோ எங்களால் வெயிட் பண்ணவே முடியல. டெய்லி பிரகதி அதில் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாசனை வருதான்ட்டு. ஸோ இன்றைக்கி கட் பண்ணியே ஒரு வழியாக பார்த்துடலான்ட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் காயாக இருந்துச்சு. சார் அப்படியே வெயிலில் வச்சுட்டு வேறு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் வந்து வெந்தயக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த கீரையை வச்சு ஸோ இந்த கீரை வந்து வளர வைக்கிறதுக்கு ரெண்டே டிப் தான். ஜஸ்ட்டு வெந்தயத்தை தூவி விட்டுட்டு டெய்லி தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் வெயிலில் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது போல் கீரை உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா $2 இருக்கும் ஒரு கட்டு. ஸோ அதை நம்ம வீட்டிலே இது போல் கீரை மேக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ லஞ்ச் வந்து சாதம் வந்து நாங்கள் இங்கெல்லாம் வடித்து தான் சாப்பிடுவோம். சாதம் வடிச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை காரக்குழம்பு. இது வந்து என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் பூண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு இது போல் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஸோ இப்போ தக்காளியும் போட்டு மசஞ்சிடுச்சு. கொஞ்சம் சில்லி பவுடர், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அரை சைஸு புளியை வந்து கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இது போல் வந்து வெந்தயக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இதுதான் பக்காவான காம்பினேஷன், கேரட் பொரியல். அந்த பருப்பு கொஞ்சம் எப்பயுமே பொரியல் பண்ணும்போது இந்த பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். பருப்பு தேங்காய் இந்த காம்பினேஷன் எல்லா பொரியலையும் போடுவேன். அது உடம்புக்கும் நல்லது. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. இப்போ லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பிரகதி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கா. என்ன ப்ளே பண்ணலான்னு பார்க்கலான்னு பார்த்தா பசில்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. எப்பயுமே இந்த பசில்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் பசில்ஸ் கலெக்ஷன் எடுத்து வச்சுப்பா. இது ரொம்பவும் நல்லது குழந்தைங்களுக்கு. இது வந்து என்னால் மேக் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு க்ளூ கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவள் வந்து இந்த பசில்ஸ் வந்து அசால்ட்டாக மேக் பண்ணிடுவா. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நான் எடுக்கிறேன். அவங்க டேடி வந்து 10 மினிட்ஸில் மேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 12 மினிட்ஸில் இதை முடிச்சிட்டா. நீங்களே பாருங்கள் அவள் எப்படி பண்ணுறான்ட்டு.
Wow! If you kiss me, I'll give you a surprise. Mm. And hug. Chalo. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:00 ஆகிடுச்சு. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டோம் பார்க்குக்கு சைக்கிள் எடுத்துட்டு. வீட்டுக்கு நாங்களும் சீக்கிரம் வந்துட்டோம் பார்க்லேருந்து. வந்ததுக்கப்புறம் டின்னரும் வந்து மேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர் பண்ணேன்னா கடாய் பன்னீர். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இதை வந்து நான் தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இந்த கடாய் பன்னீர். ஸோ கடாய் பன்னீர் பண்ணிவிட்டு சப்பாத்தி. ஸோ இது நான் பண்ணேன்னா கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுப்பேன். அடுத்த நாள் வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். ஸோ சப்பாத்தி மாவு வந்து நான் வந்து பார்க் போகிறதுக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நைட் வந்து டின்னர் வந்து கடாய் பன்னீர் சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில். ஸோ டின்னரும் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு. என்னோடய டேவோட லாஸ்ட்டு வேலை கிச்சன்லாம் தொடச்சிட்டு டிஷ் வாஷர் போடுறது தான். ஸோ அந்த வேலையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரகதியை வந்து ப்ரஷ் பண்ண வச்சுட்டு புக்கு படிக்க வைக்கணும். இங்கே வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பிஃபோர் பெட்டு வந்து புக்கு ரீட் பண்ணிட்டு தான் படுக்கணும். வீடியோ பார்த்து நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க ஃபுல் டே போயிட்டுருக்கிறோம். வந்து ஸ்கூலோட வந்து அப்டேட் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.